சிவகங்கை கலெக்டர் அலுவலக மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல்சேர் கிரிக்கெட் போட்டி நடந்தது. முதலில் பேட்டிங் செய்த சிவகங்கை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 53 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய தூத்துக்குடி அணி 5.1 ஓவரில் ஒரு விக்கெட்டை இழந்து 54 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடிய வீரர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு வீல்சேர் கிரிக்கெட் டீம்ல 2018 செலக்ட் ஆனேன். அப்புறம் தமிழ்நாடு வீல்சேர் கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருந்த டைம்ல இந்திய டீம்ல விளையாடுறதுக்கு அழைப்பு வந்துச்சு. அது மூலமாக நான் டெல்லியில் போய் ஒரு மேட்ச் விளையாடினேன். அதில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினால நான் இந்திய டீமில் செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் இந்திய டீம் விளையாடுறது ஃபஸ்ட்டு மேட்ச்னு பங்களாதேஷில் மேட்ச் நடந்துச்சு. அந்த மூணு மேட்ச் விளையாடினா அந்த 3-0 சொல்லிட்டு இந்தியா தான் வின் ஆயிடுச்சு. அப்புறம் 2019 இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இந்த துபாயில் நடந்துச்சு. அந்த மேட்ச்சுக்கு போய் அந்த மேட்ச்லேயும் 3-0 சொல்லிட்டு இந்தியா டீம் வின் ஆகி வந்திருக்கேன். அப்புறம் ஒரு டீம் மேட்ச் செலக்ட் ஆச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா கொரோனா வந்தனால திரும்ப இவ்வளோ நாளாக கண்டினியூ இல்லாமல் இருந்துச்சு. திரும்ப ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சிவகங்கை கூட விளாட்றோம். நல்லா ஃபீல் பண்ணுறோம். நல்ல மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு.